போறதை பத்தி கவலைப்படவும் வேணாம். ஏன் காரணம் என்றா, இதெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள். இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுவார். எனவே எப்பவே உள்ளம் என்ன செய்தது சொன்னா, அமைதியாக இருக்குது, எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு ஷேகுடைய, பெரிய ஒரு சூஃபியுடைய கப்பல் பேய்த்து தாண்டிச்சது, கப்பல் பேய்த்து தாண்டிச்சது. பெரிய வியாபாரி, உலமாக்கள் வியாபாரிகள், சூஃபியாக்கள் வியாபாரிகள், ஒத்தருடைய கப்பல் பேய்த்து தாண்டிச்சது. ஒத்தர் வந்து சொன்னார், உங்களோட கப்பல் தாண்டித்ததுன்னு சொல்லி கொஞ்சம் தலையை குடிச்சு பார்த்தாரு. பார்த்து அல்ஹம்துலில்லான்றாரு. என்னப்ப இது கப்பல் தாண்ட அல்ஹம்துலில்லா, சரியத்து மாறிச்சுதோ, கப்பல் தாண்ட என்ன சொல்லணும், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி இவர் அல்ஹம்துலில்லா சொல்றாரு. கொஞ்சம் நேரம் போகல, இன்னும் ஒருத்தர் வந்து சொன்னார், உங்களோட கப்பல் இல்ல நேரத்தின கப்பல் என்றாரு. அப்பே கொஞ்சம் தலையை குடிச்சாரு, அல்ஹம்துலில்லான்றாரு. என்ன விஷயம் கேட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்க, என்ன செய்தது, ரெண்டுக்கும் அல்ஹம்துலில்லா, இல்ல கப்பல் தாண்டத்துக்கு இன்னாரில்லா சொல்லிட்டு வேற விஷயம். ஆனா உள்ளத்தை பார்த்தேன், உள்ளத்தில் எந்த மாற்றமும் வர இல்லை, உள்ளத்துடைய டெம்பரேச்சர் அதே இடத்திலேக்கு அல்ஹம்துலில்லா சொன்னேன். ஏன் கப்பல் தாண்ட இல்ல, வேறொத்தந்த கப்பல் தாண்டிக்கின்ற சந்தோஷமான செய்தியை சொன்னீங்க, அப்பே அல்ஹம்துலில்லா சொன்னேன், உள்ளத்தில மாற்றம் வர இல்லை. எப்பே உள்ளம் என்ன செய்து கஷ்டங்கள் வரக்குள்ள பொறுத்து கொண்டா, உங்களோட உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டா, அதுக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன புள்ள மௌத்தானா, ஒரு சின்ன புள்ள மௌத்தாகிட்டா ஒரு தாய்க்கு என்ன தெரியுமா கிடைக்கும், சொர்க்கத்தில் பைத்துல் ஹம்த் என்ற சொர்க்கம் கிடைக்கும். அல் ஹம் என்ற சொர்க்கம், புகழுக்குரிய சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்தேன் நான் எடுத்தேன், அவள் கொடுத்ததையும் பொருந்திக் கொண்டால் எடுத்ததையும் பொருந்திக் கொண்டால். இது லேசில்ல, பேச லேசி. அல்லாஹ் மனைவிகளையும் அப்படிப்பட்ட சோதனைகளை விட்டு பாதுகாப்பானார். ஏதோ சின்ன புள்ள, ஒரு வயது வந்த புள்ள மௌத்தாயிட்டா, ஒரு சின்ன புள்ள மௌத்துண்டா, ஒரு இப்பத்தான் ஒரு பூ வாசல பூ வந்த குழந்தை நாட்டினோம், முளைச்சல செத்துட்டது, அப்பேன் கவலை இல்ல. ஒரு பூ வாசல், ஒரு பூ வந்த நாட்டி மாஷா அல்லா, அந்த மரம் பெருத்து ஒரு மொட்டொண்டு வந்து அதுல ரோஜா போன செழிப்ப, இன்றைக்குத்தான் முதலாவது விரிஞ்சிருக்கிறது. இப்ப இந்த மரம் செத்தா பிடிக்கும், இதுக்காக வேண்டி அழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர், இதை பார்த்து அழுவாங்க. இந்த மரத்தை பயிட்டு யாராவது நொறுக்கி வச்சா புழுங்கிட்டா அவங்க மெதுவா செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், இதையே உன்னால பொறுத்துக்கொள்ள ஏலாண்டு சொன்னால், நான் தந்த ஒரு புள்ள பனிச்சு இப்பதான் ஜப்புக்கு ஆயத்தமாகுது, அல்லது இப்பதான் கல்யாணம் பேச போறோம், நாங்கள் நாளைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு மருமகள் வரப்போறாள் என்று சொல்லி ஒரு நினைப்பு வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த கட்டத்துல நோயில, ஒரு ஆக்சிடென்ட்ல, ஒரு கட்டத்துல இந்த புள்ள மௌத்தா போனா இந்த உம்மை வாப்பட உள்ளம் எப்படி இருக்கும்? இந்த உள்ளம் தான் முத்துமா, அமைதி அடையக்கூடிய உள்ளம். அல்லாஹ் தந்தான், அவன் விரும்பிய நேரத்தில் எடுப்பான், அவன் விரும்பிய நேரத்தில் எடுத்துக்கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் மௌத்துடைய கட்டத்தில், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜி, நீ திரும்பி வாம்மா, நீ திரும்பி வா, இடத்துல வந்து சேரு. இர்ஜி இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா. எப்படி சஹாபாக்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்க இங்க சொல்றோமோ, இதே போல எங்களுடைய ஆத்மாவுக்கு அல்லாஹ் சொல்லுவான், ராபியத்தன் மர்தியா, நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட உள்ளம், நீ பொருந்திக் கொண்ட உள்ளம். சுபஹானல்லாஹ், ராபியத்தன் மர்தியா, ரலியல்லாஹு அன்ஹும் வரவு அன்ஹும் என்ற வார்த்தையத்தான், ராபியத்தன் மர்தியா, நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட உள்ளம், நீ பொருந்திக் கொண்ட உள்ளம். எனவே என் பக்கமாக வந்து சேர், இது ஒரு உள்ளம். இந்த உள்ளத்தோட வாழ வைப்பானாக, இந்த உள்ளத்தோட மொத்தாக்குவானாக.
ரெண்டாவது உள்ளம் இருக்குது லவ்வாமா. லவ்வாமா எப்ப பார்த்தாலும் பாஸ்ட், இறந்த காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கும். இதை பத்தி, இறந்த காலத்தை பத்தி கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒத்தரேசினாரு, ஒத்தரேசித்தாரு, அந்த ஏற்ற நினைச்சு 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 இவர் கவலைப்படுவார், ரிவெஞ்ச் எடுப்பார். நான் கிட்டத்தட்ட ஒரு அந்த யாரு வந்தாரு இஸ்லாத்துக்கு வந்த அந்த மதகோட பேர் என்ன, அப்துல்லாவா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டேன். நல்ல ஒரு கதை சொன்னாரு, ஒரு ஒரு சகோதரியை கூப்பிட்டு, ஒரு மருமகளை கூப்பிட்டு, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கு சரியான பிரச்சனை, கூப்பிட்டு என்ன இப்ப கவுன்சிலிங் செஞ்சான், கவுன்சிலிங் கவுன்சிலிங் செஞ்சா இந்த பெண்ணுடைய முறைப்பாடு என்ன சொன்னா, முறைப்பாடு இவருடைய உமா எனக்கு சரியான ஏசினா, சரியான ஏற்றி பெற்று இவருடைய உமாட்ட சரியான ஏற்றி பெற்றிருக்கிறேன். அப்படி இப்படி யாரு கம்ப்ளைண்ட் பண்ற, யாரோட வாக்குவாதம் இப்ப, கணவனோட. காரணம் என்ன, காரணம் யாரு, கணவன் அல்ல, யாரு, கணவன் உமா மாமி. அப்ப சொன்னால சரி உங்களோட மாமியை கூட்டி கொண்டு வாங்கினே பேசுவோம். அவங்க மௌத் ஆயிட்டாங்க, எவ்வளவு காலம், 6 வருஷத்துக்கு மௌத் ஆயிட்டாங்க. இதுதான் நஸ்ரு லவ்வாமான்றது. அவங்க மௌத்தானாலும் அவங்களோட குறைய மறக்க மாட்டாங்க. அவங்க மௌத்தானாலும் அந்த ரிவேஞ்ச் சிவாங்க மாப்பிள்ளை சரி பறிச்சிருப்பாங்க. உங்களோட உண்மை இப்படி, உங்களோட உண்மை இப்படி, உங்களோட உண்மை இப்படி, உங்களோட உண்மை இப்படி. இது மனிதன் பழிக்கக்கூடிய, எப்ப பார்த்தாலும் கிரிட்டிசைஸ், எப்ப பார்த்தாலும் பழிப்பு, எப்ப பார்த்தாலும் இதன் வாப்பை இப்படி செய்யலையே. சிலாக்கள் கேட்கிற ஒருத்தர் சொல்ற, என் வாப்பெண் படிச்சேன் வச்சாலோ தெரியல, என்ன யாவாரியாக்கல், யார் சொல்றவரு, உங்களோட வாப்பங்களை யாவாரி ஆக்கவும் இல்லை, உங்களோட வாப்பங்களை ப்ரொஃபஷனல் ஆக்கவும் இல்லை, உங்களை ஆக்கினது அல்லாஹ். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தான் என் ஃபியூச்சரை முடிவு செய்வான் என்ற முடிவு இருக்குமோ அவங்க ஒரு நாளும் அவங்க பேரண்ட்ஸ குறை சொல்ல மாட்டாங்க. லவ்வாமா. இன்னும் ஒன்று இருக்கிறது, ஆக பயங்கரமான உள்ளம் அம்மாரா. என்னது அம்மாரா, சில பெண்களுடைய சிலாக்களுக்கு பேர் அம்மாரான்னு சொல்லி, அது 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 ஐன் அம்மார், இது அம்மார் அலிஃப். இன்னும் ஒரு உள்ளம் இருக்குது, எப்பயுமே பாவத்தின் பக்கமாக தூண்டிக்கொண்டே இருக்கும், நல்லது செய்யவே மாட்டார், பாவத்துக்கு பக்கமாக தூண்டிக்கொண்டே இருக்கும். ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த பொய்ய மறைச்சதுக்கு 70 பொய்ய வாயால கொட்டும். அது தெரியும் உங்களுக்கு, யூசுப் அலை சலாத்து வஸ்ஸலாமோடு அந்த பெண் தவறாக நடந்து கொள்ள முனைந்தால், யூசுப் அலை சலாத்தோட அந்த பெண் தவறாக நடந்து கொள்ள முனைந்தால், தவறாக நடக்கல ஆசைப்பட்டால், எஜமானுக்கு தெரியாம எப்படி இந்த துரோகம், எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன், பால் கிணத்திலிருந்து என்ன தூக்கி அரண்மனையில் வாழ வைத்ததுக்கு பிறகு அல்லாவுக்கு மாற்றம் செய்வதா, அரசனுக்கு அரசனுக்கு துரோகம் செய்வதா, காலமாதம் பின்னுக்கால பாவத்துட்டு ஓடுறாங்க. ஏன், உள்ளம் பரிசுத்தம், உள்ளம் பரிசுத்தம். எப்ப உள்ளம் சுத்தமாக இருக்குமோ அப்ப ஒரு வாலிப புள்ள சொல்லும், ஒரு பொம்பளை புள்ள சொல்லும், இந்த உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டா. அன்பான வாலிபர்களே, அன்பான யுவதிகளே, கேட்டுக்கொங்கோ, படித்துக்கொங்கோ. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களை போல ஒரு வாலிபர், உங்களை போல ஒரு யங் ஏஜ் இருக்கிறாரு, உங்களை போல ஒரு யூத் இன்னும் கல்யாணம் முடிச்சில்ல, சிறை கைதியாக வாழ்றாரு, ஆனா உள்ளம் பியூரிஃபிகேஷன், உள்ளம் பரிசுத்தமாக இருக்குது. அவங்க நினைச்சாங்க என்ன தெரியுமா, நான் பால் கிணத்திலிருந்து என்ன தூக்கி இந்த இடத்துல இந்த அரசன் வாழ வச்சதுக்கு பிறகு அவனுக்கு நான் துரோகம் செஞ்சா இது சரியான்னு கேட்டாங்க. ஒவ்வொரு வாலிபக்குள்ளேயும் யோசிக்கோளம், எனக்கு வயசு 25 ஆகுது, 25 ஆகும் வரைக்கும் என்ன படிச்சு வச்சது வாப்பா,
பேர் வச்சது வாப்பா, நல்ல புத்திசம் தந்தது வாப்பா, பைனான்ஸ் பண்றது வாப்பா, வாப்பட வீட்டுலதான் இருக்கிறேன், வாப்பட வாகனத்துல தான் ஓடுறேன், எல்லாம் செஞ்சு கொண்டதுக்கு பிறகு எந்த விருப்பத்துக்கு பேச்சு அவருக்கு தெரியாம நான் ஒரு பிள்ளைய ஒரு பெண்ணை லவ் பண்ணினா எப்படி இருக்கும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறான், எங்க கிணத்தில் இருந்து கொண்டு கொண்டு வச்சவர் அரண்மனையில் எவ்வளவு தான், வேறொன்றும் இல்லை, அவரை கூப்பிடுற யாரு? அவருடைய மனைவி. என்ன சொன்னாங்க தெரியுமா? சுபஹானல்லாஹ், எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சவருக்கு நான் இப்படி எல்லாம் துரோகம் செய்யணுமா? அன்பான யுவதிகளே, அன்பான சகோதரிகளே, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். ஏண்ட வாப்பா, ஏண்ட உமா, எத்தனை ஒகேஷன்ல, எத்தனை சந்தர்ப்பத்துல எனக்காக வேண்டி எவ்வளவு குருபா செஞ்சிருப்பாங்க? வீட்டில் ஒரு பவர் புல் இருந்தா, ஒரு ஏஜ் வந்த புல் இருந்தா, கல்யாண கார்டு வரும், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சொல்லி. இந்த கல்யாண கார்டு வந்ததுமே உம்மா வாப்பா ரெண்டு பேரும் சொல்லிக் கொள்வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் நிற்கிறேன். ஏன் காரணம் எடுக்கின்ற சொல்லுவாங்க? வீட்டில் யார் இருக்குது? ஒரு மகள் இருக்கிறாள், ஒரு கற்பு பாதுகாக்கப்பட வேண்டிய கற்பு இருக்குது. இது எப்படி நாங்க வச்சுட்டு போவோம்? இது எப்படி நாங்க வச்சுட்டு போவோம்? எத்தனையோ ஒகேஷன், எத்தனையோ வழிமாக்களை, எத்தனையோ ஃபங்க்ஷன், எத்தனையோ சுண்ணத்தான ஹஜ்ஜிகளை, எத்தனையோ சுண்ணத்தான உம்ராக்களை குழந்தைகளுக்காக வேண்டி உம்மா குர்பா செஞ்சிருப்பா. அந்த உம்மட தலையில பிலா கொட்ட வளர்த்துட்டு நாங்க வெள்ளிக்கிழமை பேய்த்து எங்களை விருப்பத்தில் கல்யாணம் முடிச்சு கொண்ட எப்படி மனம் ஹேட்டாகும்? அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? உன் உள்ளம் சுத்தம் இல்ல, உன் உள்ளம் சுத்தம் இல்ல. அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த பாவத்தை பக்கமாக அழைச்சிட்டான், கையும் மையுமா கேஸ் மாட்டிப்பட்டது. இப்ப கேஸ் மாட்டிப்பட்ட உள்ளம் சுத்தம் இல்லையே, இப்பதான் மறுபட்சம் பெறட்டோணும். ஒரு பொய்ய மறைக்க 70 பொய் சொல்லி ஆகணும். ஒரு பொய்ய மறைக்க எத்தனை பொய் சொல்லணும்? 70 பொய் சொல்லணும். இப்ப என்ன சொல்ற? இப்ப இல்ல, நான் கூப்பிடல, இவரை தான் கூப்பிட்டான். இப்ப ரெண்டாவது செய்யா, இவருக்கு தண்டனை கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்ன பனிஷ்மெண்ட்? சிறையில் போடுங்கோ. எவ்வளவு காலம்? பீரியட் இல்ல, பீரியட் இல்ல, போயிட்டு போடுங்க சிறையில். இதெல்லாம் எதன் காரணமாக? இன்றைக்கு எங்களுக்கு நடக்கத்தான் செய்தெல்லாம், இன்றைக்கு இதெல்லாம் எங்கட வாழ்க்கையிலே நாங்க பார்க்கத்தான் செய்வோம். ஒரு பொய்ய சொல்லுவோம் வாப்பாட்ட, ஒரு பொய்ய சொல்லுவோம் உம்மாட்ட, அந்த பொய்ய மறைச்சதுக்கு 70 பொய் சொல்லுவோம். பள்ளிக்கு போறேன்னு கஃபேக்கு போயிட்டு வந்தாரு, வாப்பா கேட்ட என்ன போனாய்? இல்ல பள்ளிக்கு போனேன். வாப்பா கேட்டாரு யார தொழிலிச்சது? இப்படி பொய் சொல்லுவாரு. வாப்பா கேட்பாரு என்ன ஓதினாரு? இப்படி பொய் சொல்லுவாரு. ஏன் ஒன்றே காணலையே? பள்ளிக்கே புகழ்லட்டு யாரு தொழிலிச்சு வகையா வருது? பள்ளிக்கே புகாதவனுக்கு என்ன ஓதினு வகையா வருகிறது? எந்த கலவால போனாய்? வாப்பா கேட்பாரு இப்ப இந்த கலவால போனேன். யார் இருந்தாங்க? இருந்தாங்களுக்கு என்ன சொல்லுவாரு? பொய். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 70 பொய்யின் பக்கமாக நிர்பந்திக்கப்படுவாரு. இது ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். இதன் காரணமாக இந்த உள்ளம் சுத்தமில்லாத்தின் காரணமாக. இதனால்தான் அந்த பெண்மணி, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து பாவத்தின் பக்கமாக அழைச்ச பெண்மணி, கடைசி கட்டத்தில் ஒன்றும் செய்ய இல்லாம தந்த தவற ஒப்புக்கொண்டாள், தந்த கில்ட்டிய ஏற்றுக்கொண்டாள். அவ சொன்னல் ஹக், இப்ப உண்மை வெளியாகிவிட்டது, இதுக்கு பிறகும் இதை என்னால் மறைக்க முடியாது சொல்லி போட்டு சொன்னாக. இந்த உள்ளம் பாவத்தை கொண்டு தூண்டிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. இந்த உள்ளம், அல்லாஹு அக்பர், இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறதே மிக முக்கியமான ஒரு பரவு. ஒவ்வொருத்தரும் முயற்சியும் இம படிக்கிறது போல, பேச படிக்கிறது போல, குரான படிக்கிறது போல, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது போல, ஹோம் சயின்ஸ் படிக்கிறது போல, கேக் போட படிக்கிறது போல, ஒவ்வொருத்தரும் படிச்சோனும் இந்த உள்ளத்தை எப்படி நான் சுத்தமாக்கணும், இந்த உள்ளத்தை எப்படி சுத்தம் செய்யும். இது பரவு ஐந்து. இமாம் ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ் வானுலகத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னால உள்ளத்தை சுத்தம் செஞ்சுதான் எடுத்தான். உள்ளத்தை சுத்தம் செய்யும்,
உள்ளத்தையும் சுத்தமாய்க்கணும். அல்லாஹ் நசீபாக்குவானா? அதனாலத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதை பற்றி சொல்லக்குள்ள குர்ஆனுடைய ஆயத்துகள், ஏராளமான ஆயத்துகள்.